தங்கீரும் சேருமையா பந்திலே சேருமையா பந்திலே சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே வந்தமிடம் தங் சேருமையா பந்தி எல்லாரும் தேவன மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் கர்த்தர மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிங்க. இன்னும் அதிகமா
ஆராதனை ஆராதனை
ஓ ரபாதரகதர
இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. எங்களோடு ஆவியானவர் நீர் பேச வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை இந்த நாளில் எங்களுக்கு தருவீராக. தேவநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவரும் உட்காருவோம். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகளையும் சாட்சியும் நம்ம கடைசியில் கேட்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். அதுக்கு வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் எல்லாவரும் எடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 நாம் எல்லாவரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 சேர்ந்து வாசிப்போம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒரு விசை கூட சத்தமாக வாசிக்கலாம். நாய்களும் அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளின் புதிய சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் நம்மத்தியிலே வெளிப்படுவதாக. யார் பரலோகத்திற்கு புறம்பாக இருப்பார்கள் என்ற வசனத்தை நாம் இந்த இடத்திலே வாசித்தோம். நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதை குறித்து பரிசுத்தாவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், சூனியக்காரர்களை குறித்து, மந்திரவாதிகளை குறித்து சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மந்திரவாதம் செய்கிறவர்கள், சூனியம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பே இருக்கிறவர்கள், புறம்பேதான் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. மந்திரவாதம் என்று சொன்னால், சூனியம் என்று சொன்னால் நம் எல்லாவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யார் சூனியம் செய்வார்கள், யார் மந்திரவாதம் செய்வார்கள், திடீரென்று சொல்லி ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய முன்னேற்றம், ஒருவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பொறுக்க முடியாமல் பொறாமை குணத்தோடு சூனியம் செய்கிற வழக்கம் உண்டு. பொறாமை குணத்தோடு, எரிச்சலோடு அவன் முன்னுக்கு வரவே கூடாது. அவன் முன்னுக்கு வந்தால் நான் மந்திரவாதம் செய்து அவன் முன்னேற்றத்தை தடுப்பேன், சூனியம் செய்து அவன் முன்னேற்றத்தை தடுப்பேன், அப்படி சொல்லி சில நபர்கள் தேவனை அறியாதவர்கள் மட்டுமல்ல, தேவனை அறிந்தவர்கள் கூட சூனியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், மந்திரவாதம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த பாவத்தில், இதை வெளியே யார் பார்க்க போகிறா,
வெளிய யார் இதை காண போகிறார்கள் என்று சொல்லி அந்த பாவத்தை செய்கிற ஒரு பழக்கம் ஆண்டவரை அறிந்தவர்களுடைய வாழ்விலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எப்படி சூனியம் செய்கிறார்கள், எப்படி மந்திரவாதம் செய்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் போக மாட்டார்கள், ஆனால் பைசாவை கொடுத்து அனுப்புவார்கள், காரியங்களை சொல்லி அனுப்புவார்கள். அவர்கள் அந்த இடத்துல போனா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஆகவே திரை மறைவில் இருந்து கொண்டு அந்த பாவத்தை செய்கிற தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், தகடு, தாயத்து, மருந்து, மை, ஸ்தம்பன வித்தைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவனை அறியாதவர்கள் இதை தேடி போய்க் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இந்த கண்ணிகளிலே சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடி காத்திருக்கிறது, ஒரு பெரிய வீழ்ச்சி காத்திருக்கிறது. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் நல்ல சிரித்து பேசுவாங்க, நல்ல அன்பா இருப்பாங்க, ஆனால் திரை மறைவிலே இதை செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்கிற நல்ல விசுவாசி, நல்ல ஆத்துமா, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பத்திற்கு விரோதமாக யார் மந்திரவாதம் செய்தாலும் யார் பில்லி சூனியம் செய்தாலும் நிச்சயமாகவே அது அவர்களை பாதிக்கவே பாதிக்காது, அது அவர்களை தொடவே தொடாது. நீ கர்த்தருடைய பிள்ளையானால் உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்தால், பில்லி சூனியம் செய்தால் ஒருபோதும் அது பாதிப்பது இல்லவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது எண்ணாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ உண்மையான யாக்கோபாக இருந்தால், உண்மையான இஸ்ரவேலராக இருந்தால் மந்திரவாதம் இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரவே செயல்படவே செயல்படாது. எத்தனை பேர் எத்தனை லட்சம் பணம் செலவழித்தாலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யலாம், உன் குடும்பத்திற்கு விரோதமா யாராவது பில்லி சூனியம் செய்யலாம், உன் தொழிலுக்கு விரோதமாக யாராவது செய்யலாம். அது பலிக்கிறது என்றால், அது செயல் அந்த செயல்படுகிறது என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீ யாக்கோபாகவும் இல்லை, நீ இஸ்ரவேலராகவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இஸ்ரவேலனா இருக்கணும், வேதம் சொல்லுகிறது யாக்கோபெனும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ எதற்கும் கலங்கி விடாதே, நீ எதிலும் சோர்ந்து போகாதே, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய ஜனம். உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவர்கள் மந்திரவாதம் செய்யட்டும், உனக்கு விரோதமாய் பில்லி சூன்யம் செய்கிறவர்கள் பில்லி சூன்யம் செய்யட்டும், எத்தனை பேர் வேணும்னாலும் செய்து பார்க்கட்டும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்மிடத்திலே ஆண்டவர் விரும்புகிறது பரிசுத்தத்தை விரும்புகிறார். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? நம்ம உலக மனிதனை காட்டிலும், மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்கிறவர்களை காட்டிலும் நம்ம விசேஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்ம விசேஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, வீடை பாதுகாப்பாங்க, கல்யாணம் எடுப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா அந்த நாள் பார்க்கிறதான காரியத்திலே, எந்த நாளிலே கல்யாணத்தை வைக்கலாம், எந்த நாளிலே வீடை பாதுகாக்கலாம், அப்படியெல்லாம் அவர்கள் நாள் கணக்கு சிலர் பார்ப்பதுண்டு, சிலர் ஜாதகம் பார்ப்பதுண்டு, சிலர் ராசி பலன் பார்ப்பதுண்டு, சிலருடைய வாழ்க்கையில நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதுண்டு. நன்றாக தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், தேவன் எனக்கு தந்த வாரத்தின் 7 நாட்களும் நல்ல நாட்கள் தான். ஆமென்.
வெள்ளிக்கிழம மோசமானதுன்னு செவ்வாய்க்கிழம மோசமானதுன்னு நினைக்க கூடாது. எனக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் விசேஷமான நாட்கள். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எனக்கு தேவன் தந்த ஏழு நாட்களும் விசேஷமான நாட்கள். எனக்கு ஆண்டவர் தந்த மாதத்தின் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள். எனக்கு ஆண்டவர் தந்த வருடத்தின் 365 நாட்களும் விசேஷமான நாட்கள். ஆமென். இன்னைக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறவர்கள் உண்டு, ஜோதிடம் ஜாதகம் பார்க்கிறவர்கள் உண்டு. எந்த நாளிலே எப்படி எதை செய்தால் வருமானம் நல்லா வரும், பலர் சொல்வதை கேட்டு அந்த அபிப்பிராயங்களின் படி செய்கிறவர்கள் உண்டு. வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஆலோசனையின் படி நீ செய்திருந்தால் இன்றைக்கு நீ காணாத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தரால் நீ கண்டிருப்பாய், பெரிய பாக்கியத்தை கண்டிருப்பாய். உலகத்தின் மனிதர்களுடைய பாரம்பரியங்கள் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வாழணும், இது உலகத்தின் வழக்கம். அப்படி செய்தால் இப்படி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி முன்னோர்கள் சொன்ன காரியத்தை இன்றைக்கு விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை நீ மறந்து போனாயோ? மறந்து போகாது. என் கர்த்தருடைய வசனம் என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு நபர் ஒரு தேவ ஊழியரிடத்திலே தன்னுடைய பிள்ளையினுடைய திருமண நாளை குறிப்பதற்காக போகிறார். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசுவாசியும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னா உடனே தேவ ஊழியரை போய் சந்தித்து தேவ ஊழியரிடத்திலிருந்து ஆலோசனைகளை கேட்டு தேவ ஊழியர்களிடத்திலே போய் இந்த நாளில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்பதற்காக போவார்கள். நம்ம சபையில் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சபையில் பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் போட்டு, பாஸ்டர் வருவீங்களா, இந்த நாளிலே வருவீர்களா, நான் வீட்டிலே காத்திருக்கிறேன், பாஸ்டர் வந்து அவங்கள தேடி போகணும். ஆனால் வேறு சபைகள் அப்படி கிடையாது. விசுவாசிகள் வந்து போதகரிடத்திலே போய் அந்த நாளில் கேட்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவாங்க. இப்படி இந்த விசுவாசி போகிறார். அவர் போய் என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி வீடு பால் வீடு திருமண காரியம் இருக்கிறது, நல்ல ஒரு டேட் வேணும் பாஸ்டர், இந்த மாதத்திலே ஒரு டேட் வேணும், நீங்களாகவே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, விசுவாசி சொன்னது போல் டேட்டை பார்க்குறாங்க. பாஸ்டர் சொல்கிறார், 10ஆம் தேதி அவருக்கு மூஞ்சி கோணுது, 15ஆம் தேதி வைப்போமா, அவருக்கு ஒரு திருப்தி இல்லை வீட்டுக்காரருக்கு. பாஸ்டர் ஒவ்வொரு டேட்டாக சொல்கிறார், கொஞ்சம் மேலே பார்க்கலாமா, கொஞ்சம் கீழே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவரே டைவர்ட் பண்ணுறார், சிந்தனையை மாற்றுகிறார். பாஸ்டர் சொல்லி 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 கடைசியில் ஒரு டேட்டை சொல்கிறார். உடனே அந்த விசுவாசிக்கு ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் இந்த டேட்டில் வைக்கலாம், நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த டேட்டில் வைக்கலாம். அந்த டேட்டில் அவர் ஏன் வைக்கணும்னு சொல்லி உடனே சந்தோஷப்பட்டாருன்னா, பாஸ்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாலேயே 4 இடத்துல விசாரிச்சுட்டு போயிருக்கிறார். எதுக்கு விசாரிச்சிருக்கிறாருனா, எந்த டேட்டு நல்ல நாள், அந்த நல்ல நாளை பாஸ்டருக்கு வாயால் வர வச்சு நான் நல்ல மனுஷனை போல காட்டி அந்த நாளிலே அந்த ஃபங்க்ஷனை வைக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. பாஸ்டரும் வேணும், சபையும் வேணும், ஆண்டவரும் வேணும், வேத வார்த்தையும் வேணும், உலகமும் வேணும், நாள் கணக்கும் வேணும், ஜாதகமும் வேணும், எல்லாம் வேணும். தேவனுடைய பிள்ளையே, ஒன்றில் கர்த்தரை தேடு, இல்லை என்றால் பாகாலினுடைய வழிமுறைகளை பின்பற்று. ஆமே. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு மூத்த ஊழியர் இவ்வாறாக சொன்னார், எனக்கு டயரியில் என்னைக்கு ஃப்ரீயாக டேட் இருக்கிறதோ அன்னைக்கு தான் உனக்கு முகூர்த்த நாள். பாஸ்டர் என்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் வைக்கணும். பாஸ்டர் என்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு தான் உன்னுடைய வீட்டில் பாதுகாப்பை வைக்கணும். உனக்கு நினச்ச டேட்டில், உலகத்தான் சொல்கிற டேட்டில் அல்ல. நல்ல மூத்த ஊழியருடைய அநேகருடைய அனுபவங்கள் இப்படித்தான். இன்னைக்கு அநேகருடைய அநேக விசுவாசிகள் உலக வழக்கத்தின்படி, உலக பாரம்பரியத்தின்படி, உலக சிற்றின்பங்களின்படி சென்று கொண்டிருக்கிற அநேகரை போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருபோதும் போகக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் எனக்கு தந்திருக்கிற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள். உலகத்தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உலகத்தான் நீங்கள் ஒரு டேட்டில் கல்யாணத்தை ஏதாவது வச்சிங்க, ஆடி மாதத்தில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, நமக்கு தந்திருக்கிறன் 365 நாளும் நல்ல நாட்கள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு,
என்ன பழக்கம் தெரியுமா? அவர்கள் வைத்திருக்கிற பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில இருக்கும். அந்த எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த மூன்றாவது நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, அந்த மூன்றாவது நாளிலே தேவனாகிய கர்த்தர் அந்த நாளை, மூணாவது நாள்ல என்ன படைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச நாங்க இந்த சபையிலேயே இருப்போம், வேற ஏதோ சபையில இருந்திருப்போம். நிஷி சொல்லு, மூணாவது நாள் என்ன படைத்தார் நீ சொல்லு. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சமுவேல் என்ன படைத்தார் மூன்றாவது? சரி, ஒன்றாம் நாள் என்ன படைத்தார்? மோகன்ராஜய தெரியுமா? ஆண்டவர் மூன்றாம் நாள் என்ன படைத்தார்? கேட்கல. முதல் நாள் ஆறு நாள் சிருஷ்டிப்பு சொல்லுங்க. முதல் நாள் இவ்வளவு நேரம் இப்பதான் சத்தம் வந்திருக்கு. இரண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவ செய்த காரியத்தை மறக்கவா முடியும் எனக்கு? தொண்ணூத்தி ஆறுல பாஸ்டர் அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் விட்டு அதெல்லாம் மறக்கவா முடியும் எனக்கு? மண்டையில இருக்கிறது எல்லாம் வேண்டாத எல்லாம் தலைக்குள்ள இருக்கு. ஆதியாகமம் முதல் பக்கத்தில் ஆறு நாள் சிருஷ்டிப்ப யாரு சொல்ல முடியும்? ஏழு நாள், ஏழு நாளையும் சொல்ல முடியும் சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லு. பார்த்து பார்த்து இங்க இருக்க இத்தனை பேரும் அடுத்த வாரம் வரும்போ ஒரு பேப்பர்ல ஏழு நாள் சிருஷ்டிப்பை எழுதி கொண்டு வந்து பேரோட என்னட்ட இதில் வைக்கணும். நீங்கள் செய்ய மாட்டிய நல்ல விசுவாசிய உண்மையாக செய்வீங்க, சரியா? நல்ல விசுவாசியாக இருக்கணும். ஏழு நாள், முதல் நாள் எதை படைத்தார், ரெண்டாம் நாள் எதை படைத்தார், மூணாம் நாள் எதை படைத்தார்னு படித்து எழுதி அழகாக இங்கே கொண்டு வச்சுட்டு முடிஞ்ச அடுத்த வாரம் கேட்பேன். நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் இந்த ஏழு நாளை முதல்ல நீங்கள் படிக்கணும். ஆமே ஒரு அலலிய சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அலலிய சொல்லுங்க. ஹாலேலூயா. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, அவர்கள் அவர்களுக்கு நல்ல நாள் எந்த நாள் தெரியுமா? ரொம்ப பிடிச்ச நாள் என்ன, எந்த நாள் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை. ஏன் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா, எபிரேயர்கள் அந்த எபிரேய பைபிள்ல தேவனாகிய கர்த்தர் மூன்றாவது நாளில் எல்லா நாளும் நல்லது 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 அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த மூணாவது நாள்ல மட்டும் ரெண்டு தடவை நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆமா, இன்று வர இன்று வர யூதர்கள் அந்த செவ்வாய்க்கிழமை நாளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த வேதாகமத்தை வைத்திருக்கிற நாம் செவ்வாய்க்கிழமைனா என்ன செய்வோம்? செவ்வாய்க்கிழமைனா என்ன பண்ணுவோம்? நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமையில ஒரு நல்ல காரியம் எதுவும் செய்ய மாட்டோம், எதுவும் வைக்க மாட்டோம். ஆனால் யூதர்கள் ஏன் அதை வைக்கிறாங்கன்னா, எல்லா நாளும் அவர்களுக்கு பிடிக்கும், ஆனால் அந்த நாளில் மட்டும். நம்ம பைபிளில் வந்து நல்லதுன்னு தான் இருக்குது தமிழ் மொழிபெயர்ப்பில், எபிரேய மூல பாஷையில் நல்லது நல்லது. அப்போ அவங்க இன்று வர அந்த செவ்வாய்க்கிழமை தான் என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஏன் ஆண்டவர் அந்த செவ்வாய்க்கிழமையில் நல்லது நல்லதுன்னு சொன்னார்? அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை
ஒருக்கா கூட ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். உலகத்தான் சொல்றது போல கேளுங்க. வேத வசனம் சொல்றது ஒண்ணு நமக்கு தேவையில்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை நன்றாய் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிராமணர்கள் பார்த்திருக்கிறீங்களா, நம்ம ஆடி மாசத்துல என்ன என்ன செய்ய மாட்டோம், வைப்பீங்களா ஏதாவது? இல்லை, ஆடியில ஏதாவது வச்சா என்ன செய்திடும், எல்லாம் ஆடி போயிடும். ஆடியில் ஏதாவது வச்சோன்னு. ஆனால் பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடி மாசத்துல தான் எல்லாமே வைப்பணும். ஏன் தெரியுமா? அந்த ஆடி மாசத்துல தான் அவங்களுக்கு காய்கறி சீப்பாக கிடைக்கும், மண்டபம் விலை குறைவாக இருக்கும், எல்லாமே விலை குறைவாக இருக்கும். நம்ம ஆட்கள் பைசாவே இருக்காது. ஆனால் இந்த நாளில் வச்சப்படாது, அந்த நாளில் தான் வச்சு. எத்தனை ஆயிரம் ஆனாலும் நம்ம இந்த நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? நான் அப்படி முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மூணு அலுவலியாக சொல்லுங்க பார்க்கலாம். கை நிறைய உயரல. உயராதவர்கள் திருந்துவீர்களாக. கர்த்தருடைய வசனம் உங்கள் காதுகளில் வல்லமையாய் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு அலுவலியாக சொல்லுங்களேன். சூனியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் எதிர்த்து நிற்கிறார். மந்திரவாதம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் இந்த நாள் கணக்கெல்லாம் பார்க்கிறவங்க. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். யாத்திராகமம் 22:18 பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, சூனியக்காரியை உயிரோடு வைக்க வேண்டாம். இப்படிப்பட்டவங்க உயிரோடு இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, சவுல் என்ற தேவ மனிதர் நல்ல ஆண்டவரோட இருந்தார். நல்ல ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருந்தது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனிடத்திலே கேட்பார். ஆனா ஒரு காலத்துல சவுலுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை. சவுலுக்கு தேவன் பதில் கொடுக்காமல் இருந்ததினாலே சவுல் யாரை தேடி போனார் தெரியுமா? சூனியக்காரர்களை தேடி போனார். ஒரு காலத்திலே இந்த சவுல் வேதம் சொன்ன பிரகாரம் சூனியக்காரர்களை கொலை செய்தார். வேதம் சொல்லுகிறது சூனியக்காரியை உயிரோடு வைக்க வேண்டாம். இந்த சவுல் ராஜாவாக மாறினதான நாளிலே சூனியக்காரர்களை அழித்தார். ஆனா இப்போ தேவனுடைய பிரசன்னம் விலகினபடியினால், தேவனுடைய சமூகம் எடுபட்டு போனபடியினால், இப்ப இவர் செய்கிற காரியம் என்ன? சூனியக்காரர்களிடத்திலே போய் ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிந்துடுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய முழங்கால்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய கண்ணீருக்கு செவி கொடுக்கிற தேவன். இப்போ ஆண்டவர் செவி கொடுக்கல, ஆண்டவர் பேசல, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரல அப்படின்னு சொல்றவங்க யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடப்பாங்க. ஒரு காரியமும் நடக்கலைன்னா வேற எங்க போய் ஆலோசனை கேட்கலான்னு சொல்லி விழுந்துருவாங்க. நல்லா புரிந்துடணும், சூனியம் செய்கிறவர்களா இருக்கலாம், மந்திரவாதம் செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொடர்பு இருக்கவே கூடாது. ஆமென். உங்களுக்கு தொடர்பு அவங்ககிட்ட இருக்கவே கூடாது. அவங்க பார்வை நம்ம மேல வித்தியாசமாகத்தான் இருக்கும், தேவ ஜனத்தின் மேல வித்தியாசமாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு வேத வசனத்தை எடுப்போம். உபாகமம் 18:10 பதினொன்றாவது வசனத்தையும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 18:10-11 ஆகிய வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 247 பக்கம் சேர்ந்து வாசிப்போமா? பிரைஸ் தி லார்ட். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறிகேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆமென். நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நபர்களோடு தேவ பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்க வீடு பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீடு பரிசுத்தமா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தொடர்பு வைக்க கூடாது. ஆமென். அதுக்குன்னு சொல்லி எதிரியா பார்க்க கூடாது, முறைக்க கூடாது. பவ்யமா பக்குவமா நடக்க தெரியணும். ஆமென்.
நெருக்கமான உறவு தொடர்புகள் பழக்கங்கள் இப்படிப்பட்ட நபர்களோடு தேவ பிள்ளைகள் வைக்க கூடாது அதை கர்த்தர் அருவருக்கிறார் உங்களிடத்தில் இருக்கிற வல்லமை அவர்களிடத்திலே போக வேண்டும் உங்களிடத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் அவர்களுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்க வேண்டும் அந்நிய தெய்வத்தினுடைய சக்திகளை அழிக்க வேண்டும் அதற்குரிய கிருபை ஆண்டவரிடத்தில் இருந்து பெற வேண்டும் ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம தொடர்பு யாருக்கு கூட எல்லாம் இருக்கு யாரோட எல்லாம் நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம் யாரோட எல்லாம் நம்ம ஐக்கிய நெருக்கம் இருக்கிறது தேவ பிள்ளைகளோட ஞானஸ்நானம் எடுக்காதவனோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜபிக்காதவனோடு தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு ரொம்ப நெருக்கமா இருப்போம் உலகத்தானுக்கு கூட 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் உன் இருதயம் எங்க போகும் உன் ஆத்மா என்ன செய்யும் வெகுபாடுபடும் தேவனை விட்டு தூரம் போய்விடும் உன்னுடைய நெருக்கம் யாரோட அதிகமா இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும் ஆமென் உலக ஆசீர்வாதத்திற்காக உன்னுடைய ஐக்கியத்தை உலக ஆசீர்வாதத்திற்காக உன்னுடைய நேரத்தை தேவனை அறியாத நபர்களோடும் தேவனுக்காக ஜீவிக்காதவர்களோடும் நீ அதிகமான நேரத்தை வைத்திருந்தால் கர்த்தரால் கவனிக்கப்படவே மாட்டாய் நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னோடு கூட பழகிறவர்கள் தேவனை அறியாத நபரா அவர்களோடு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பழகக்கூடாது என்றல்ல பேசக்கூடாது என்றல்ல அன்பாக இருக்கக்கூடாது என்றல்ல உன் நெருக்கத்திலே கவனம் இருக்க வேண்டும் நீ விசேஷமானவன் நீ விசேஷமானவன் ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா இப்படிப்பட்ட நபர்களோடு உனக்கு ஐக்கியம் இருக்க வேண்டாம் இவர்களை துரத்தி விடு ஹல்லேலூயா உங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆமென் உங்களுக்குள் இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே விக்கிரகத்தை வச்சிருக்கிறோம் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்கள் வீட்டிலேயே விக்கிரகத்தை வச்சிருக்கிறோம் இங்க இருக்கிற யாருக்கா வீட்டில் உண்டா மரித்தவர்கள் போட்டோவுக்கு முன்னால மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு சீரியல் லைட்டு சுத்தி போட்டு அதற்கு பயங்கர மரியாதை கொடுக்கிற பழக்கம் உண்டா தேவனை அறிந்த ஒரு விசுவாசி நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு விசுவாசி 2 குழந்தை மரித்து போய்விட்டது இப்போ அவங்களுக்கு வாலிப வயதில் 2 பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெண் குழந்தைகள் 2 மரித்த அந்த குழந்தைய ஒரு விளக்கு கொளுத்தி அதாவது கரண்டில் சீரியல் போல போட்டு சுற்றி வச்சு அந்த பிள்ளைய 20 அந்த பிள்ளையை பார்த்து வணங்கிட்டு இருக்கிறாங்க பாசத்தினால் அதை ஒரு விக்கிரகமாக மாற்றி விட்டார்கள் இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானவைகள் ஆமென் சிலர் மரித்து போகிற மரித்த மனிதன் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் குடும்பத்தினரா இருக்கலாம் நெருங்கினவர்களா இருக்கலாம் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒழுங்கா கவனிக்க மாட்டாங்க மரித்த பிறகு அவர்களுக்கு முன்னோர்களின் பாரம்பரிய வழக்கத்தின்படி நல்லா வருஷந்தோறும் கஞ்சி ஊற்றுவாங்க வருஷந்தோறும் என்னென்னமோ பண்றாங்க அது மட்டும் இல்ல காகத்திற்கு எல்லா வருஷத்திற்கு ஒருக்கா நாட்களுக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கான்னு காகத்துக்கு போடுவாங்க எதுக்கு போடுறீங்கன்னா அதெல்லாம் முன்னோர்கள் இப்படிப்பட்ட பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இப்படிப்பட்ட சீர்கேடான பழக்க வழக்கங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்கவே கூடாது ஆண்டவர் அதை அறிவறுக்கிறார் கர்த்தர் அதை வெறுக்கிறார் யாரோ பண்றாங்கன்னு சொல்லி நானும் பண்ணக்கூடாது காகத்துக்கு ஆகாரம் கொடுப்பதில் தவறு இல்லை ஆனா அதை முன்னோர்கள் எனக்கு தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டின்னு நினைச்சு கொடுக்கிறது தேவனுடைய பார்வையிலே அது பொல்லாத பாவம் அதை வெறுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பழக்க வழக்கம் ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனத்திலும் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆமென் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா 27:9 நாம் எல்லாவரும் சேர்ந்து வாசிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா 27:9 910 சேர்ந்து வாசிப்போமா பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பாட்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவி கொடாதிருங்கள் ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதுக்கெல்லாம் செவி கொடுக்க கூடாது நாள் பார்க்கிறவங்களுக்கு செவி கொடுக்காதே அந்நிய ஆராதனை நடத்துகிற குறிகாரர்கள் தீர்க்கதரிசிகள் சொப்பனக்காரர்கள் செவி கொடுக்காதே
நாள் பார்க்கிறவர்களுக்கு செவி கொடுக்காத இன்னைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டியது பரலோக தேவனுக்கு மட்டும். எனக்கு செவி கொடுக்கிற, எனக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ அங்கு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு வீட்டில் ராப்பாடி வந்திருக்கிறாங்க? ராப்பாடி கை தூக்குங்க. ராப்பாடி, இனி ராப்பாடி வந்தால் உங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்கணும். ராப்பாடி வீட்டில் வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற காரியம், நடந்த காரியத்தை சொல்லுவார். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ராப்பாடி வந்தார். அந்த விசுவாசி வந்து ரொம்ப கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியமான விசுவாசி. அந்த விசுவாசிக்கு வீட்டில் ராப்பாடி வந்தார். ராப்பாடி வந்துட்டு சொல்கிறார், அந்த வீட்டில் வேற ஒன்றும் சொல்ல முடியல அவருக்கு, நிற்கவும் முடியல அவருக்கு. ராப்பாடி வந்து நலகாலம் பிறக்குன்னு சொல்லிட்டு சொன்னார், உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வருது. அந்த ஆள் ராப்பாடிக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் இல்லை, வந்திருக்கிறாருன்னு சொல்லி மதிப்பும் கொடுக்கல. இவர் ராப்பாடியும் இந்த ஆள் கேட்கறது போல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நபர் காலையில் அதிகாலையில் சொல்லிட்டு போறாரு. 10 மணிக்கு அவருக்கு வீட்டில் ஒரு போஸ்ட்மேன் வந்து நிற்கிறார் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரோட. ராப்பாடி சொன்னது போல வேலை என்ன செய்திருக்கிறது? நல்லா புரிஞ்சிடணும், அந்நிய வல்லமைகள் உண்மையை பேசினாலும் காத்துல வாங்கக்கூடாது. ஆமென். நல்லா புரிஞ்சிடணும், அந்நிய ஆவிகள் நடந்த உண்மையான காரியத்தை பேசினாலும் பிசாசுக்கு தெரியுது, உயர்த்தி பேசிடாத, பிசாசை உயர்த்தி விட்டுறாத. அது பிசாசுக்கு நல்லதுன்னு தெரியும், சில நிறைய நல்ல காரியங்கள் தெரியும், நடக்கிற காரியங்கள் தெரியும். அதுக்குன்னு சொல்லி சத்ருவின் ஆவியை நீ உயர்த்தி விடக்கூடாது, பொல்லாத ஆவியினுடைய வல்லமையை உயர்த்தி விடக்கூடாது. ஆமென். குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்புக்காரன் நாட்டே இருக்கட்டும். ஆமென். அந்த விசுவாசி என்ன சொல்றாருன்னா, அவன் டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும்னு சொல்றத என் காதுல நான் கேட்டு அவனுக்கு செவி கொடுக்க விரும்பவே இல்லை. அது உண்மையா இருந்தாலும் அவன் வந்தான் போனான்னு சொன்ன அவ்வளவுதான், அவனுக்கு எந்த விதமான இடமும் இந்த வீட்டுல இல்லை. அவன் சொன்னது போல நடந்துடுச்சு அப்படின்னு நான் சொன்ன அந்த ஆவி என் வீட்டுக்குள்ளால வரும். ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவ மனிதர், ஒரு விசுவாசி ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கு ஒரு கண்கட்டு வித்தை காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கண்கட்டு வித்தைன்னு சொன்னால் நாவை வெட்டுறதும் ஒட்டுறதும் நடக்குது. டிக்கெட் கலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பைசா கொடுக்குறாங்க, நல்லா வசூலாகி கொண்டிருக்கிறது. இவர் தேவனை அறிந்த ஒரு மனிதர். இவர் என்னன்னா, அந்த இடத்துல அப்படி போகும்பொழுது என்னடா நாக்கை வெட்டுறாங்களாம், நாக்கை தொட்டுறாங்களாம், அது எப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இவருக்கும் ஆசை. ஆண்டவர் அறிந்தவர். நாக்கை வெட்டுறது நம்மளும் இயற்கையாக இருந்தால் அதை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். அது எப்படி நாக்கை வெட்டுறாங்க விட்டுறாங்க? இவர் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டார். டிக்கெட் 50 ரூபா. டிக்கெட்டை கொடுத்தாச்சு, இவரும் உள்ளால போயாச்சு. உள்ளால போனா, உள்ளால போனா பாத்தீங்கன்னா அந்த வித்தை காண்பிக்கிறவன், எல்லாரும் எங்க கவனிங்க, அந்த வித்தை காண்பிக்கிறவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி ஒரு 100 பேர் மக்கள் இருக்கிறாங்க, 5 நிமிஷம் ஆச்சு, வெட்டுறவனுக்கு வெட்ட முடியல. வெட்டிட்டு ஒட்டுறதுக்கு வித்தையை தொடங்கணும், அங்க ஒன்றும் செயல்படலை. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, டிக்கெட்டுக்கு பைசா கொடுத்தவங்க எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. என்ன நடக்கிறது? தாமதமாகிறது, எங்களுக்கு போக வேண்டுமே. இதோ இதோ செய்கிறேன், இதோ செய்கிறேன்னு சொல்லி இவனும் செய்து பார்க்குறான், ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு, நேரம் உள்ளால போனா அவங்களுக்கு இந்த மை போட்டு பார்ப்பாங்க, அதில் ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த தண்ணிக்கு உள்ளால் ஜிப்பாவோட ஒரு வேடம் தெரிகிறது. என்ன வேடம்? ஜிப்பான்னு ஜிப்பா ட்ரெஸ்ஸு தெரிஞ்சதும் அந்த கூட்டத்தில் ஜிப்பா போட்டுட்டு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடுறாரு.
और आल जिप्पा ओटेट ना वटदे पाक अंत आकनारय्या तिकेट पैसा ना इनजे दयवाय पिपण आम नमक अभिषेक नमक आवियानव नमक देवन मेन्मानव हालेलुया एतने पे आमेन चल रही नी वर्मया उन को जपम अधिकाले जपम पवर इनकी नमक अलम कतर वह एतने पे आमेन चल रही सतमा और अलग सतमा और अलग जपिक 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 उन अभिषेक वेपड़ी वेद वासीन ध्यान उन अभिषेक वेपड़ विश्वासिक्रवंग करंगला तट्टी अभिषेक वल्लमे कृप मंद्रवाद मंद्रवाद अब सून्यम सांबल अभिषेक अकिनी ज्वालै आकुं देवा कोलुंदु विट्टरिय ऊटुं देवा अकिनी ज्वालै आकुं देवा कोलुंदु विट्टरिय ऊटुं देवा पावं नेरुंगा अकिनियाय सताने जेईके चोलेंगे पावम नेरुंगा अक्किनिया सताने जेईके उदवुं देवा ओरु विशे करंगले तट्टी अक्किनी ज्वाले आक्कुं देवा कोलुंदु विट्टेरिय ऊट्टुं देवा अक्किनी ज्वाले आक्कुं देवा कोलुंदु विट्टेरिय ऊट्टुं देवा पावम नेरुंगा अक्किनिया सताने जेईके उदवुं देवा पावम नेरुंगा आमेन सताने जेईके उदवुं देवा हल्लेलुया पाडुवे हल्लेलुया पाडुवे हल्लेलुया पाडुवे पाडुवे अग्नि ज्वाले आकुं देवा कोळुंदु विट्टरिय ऊट्टुं देवा अग्नि ज्वाले आकुं देवा कोळुंदु विट्टरिय Amen.
சத்தமா பாடுறீங்க அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டறிய ஆமே கொழுந்து விட்டறிய ஓ பாவம் நெருங்க சேர்ந்து பாடு உதவும் தேவா பாவம் நெருங்க அக்கினியா சத்தானே இன்னும் சத்தமா சத்தமா அக்கினி ஜ்வாலை ஊற்றும் தேவா அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டெறிய ஆமே பாவம் நெருங்க ஹல்லேலூயா சத்தானை ஜெயிக்க உதவும் தேவா பாவம் நெருங்க ஆமே சத்தானை ஜெயிக்க கேளு 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 அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டெறிய ஊற்றும் தேவா அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டெறிய தேவனே பாவம் நெருங்க ஆமே சத்தானை ஜெயிக்க பாவம் நெருங்க கூடவாளா சத்தானை ஜெயிக்க கூடவராவா பாவம் நெருங்க ஆமே சத்தானை உதவும் தேவா அக்கினி ஜ்வாலை சிலர் மேல அக்கினி சிலர் மேல வல்லமை சிலர் மேல கிருபை கொழுந்து விட்டெறிய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் ஊற்றும் தேவா பாவம் நெருங்க அக்கினியாய் சத்தானை ஜெயிக்க உதவும் தேவா பாவம் நெருங்க சத்தானை ஜெயிக்க பாவம் அந்நிய ஆவிகள் அழிக்கப்படுகிற வல்லமை அந்நிய சக்திகள் அழிக்கப்படுகிற வல்லமை அந்நிய கிரியைகள் அழிக்கப்படுகிற வல்லமை அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டெறிய தேவரே அக்கினி ஜ்வாலை ஆக்கும் தேவா கொழுந்து விட்டெறிய பாவம் நெருங்க சத்தானை ஜெயிக்க தேவரே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து சம்பர பல பல பௌகாபரி பாபா பாபா ரிமனத ரகதன துடரத ரபாஷா ஆமென் நமக்குள்ளே வல்லமை கிரியை செய்ய வேண்டும் கிரியை செய்ய வேண்டும் ஹல்லேலூயா கிரியை செய்கிறதா அக்கினி அபிஷேகம் ஜபாவி இருந்தா சத்ருவுக்கு இடமே கிடையாது ஆமென் சத்ருவுக்கு இடமே இல்லை சத்ருவுக்கு இடமே இல்லை ஜபத்தில் மட்டும் சோர்ந்து போகாத தன்னந்தோறும் 2 மணி நேரம் ஜபிக்கிற ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி ஜபத்தை விட்டுறாத அந்த ஜபந்தான் இதுவரை உன்னை கொண்டு வந்தது ஆமென் அல்லேலூயா ஒரு கோவிலில் எல்லா வருஷமும் கொடை கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அம்ப்ரல்லா எனக்கு கொடைன்னா என்னன்னு தெரியாது எல்லாரும் கொடைன்னு சொல்லணும் கொடைன்னா ஏதாவது சொல்லி தாங்க பார்ப்போம் கொடைன்னா என்ன பூஜை போட்டு கொடை கொடுக்கணும் கொடை கூ கொடையா இல்லை கோ கொடையா கோ அப்போ கொடைக்கு பூஜை போட்டு எனக்கு தெரியாது உண்மையாக தெரியாது கொடை கொடைன்னு சொல்லுவேன் நம்மளும் என்ன செய்கிறோம் இப்படி கொடை கொடுத்து வருஷத்துக்கு ஒருக்கா கொடை கொடுப்பாங்க ஒரு கோவிலில்
அந்த கொடை கொடுக்கிற அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த கொடை கொடுத்து அந்த கடைசி நாளில் இந்த சாமி வரும்போது தெருவில் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தையாக சொல்கிறேன். அவங்க அப்படி போகிற நேரத்தில் உதாரணத்துக்கு கீழே இருந்து இப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி போகிறாங்க, அதுபோல் ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிற நேரத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் வார நேரத்தில் மட்டும் அந்த ஆளுகிட்ட இருக்க சாமி என்ன செய்தோம், ஆடிட்டு வர சாமி போயிடும். அடுத்தது அந்த பவனி அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஒரு ரெண்டு மூணு வீடு தாண்டவரை திருப்பி அந்த சாமி என்ன செய்தோம், அதில் வந்துடும். எல்லா வருஷமும் இந்த பருவாடி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஏன் அந்த வீட்டுக்கு முன்னால மட்டும் வரும்போது இந்த சாமி அந்த இடத்துக்கு வராம மாறுது? பார்த்தா அங்க இருக்கிற ஒரு விசுவாசி, நம்மளை போல சபைக்கு போற ஒரு விசுவாசி, ஜபிக்கிறதுலேயும் கத்தருக்காக வாழுகிறதுலேயும் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஒரு நாளும் அவருங்க வீட்டில் ஜபம் குறைவதில்லை. அவருக்கு தனி ஜபம் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் சுவிசேஷம் ஒன்றும் சொல்லலை. எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த வீட்டுக்கு முன்னால் மட்டும் மாறினாரு சாமியை காணல. ஆமாம், போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் நடந்தது. அவருக்கு உள்ளால் வேற ஒரு வல்லமையும் இல்லை. என்ன வல்லமை வேணாம், பிசாசே அந்த இடத்துல வந்து அதுக்கு தெரியுது, இந்த வீட்டுக்கு முன்னால் நம்ம ஆட முடியாது. நம் ஆண்டவர் பெரியவர். நம்மிடத்தில் குறைவு இருந்தால் தேவ சமூகத்தில் நம்மை சீர்படுத்த வேண்டும். அந்நிய ஆவிகளுக்கு ஜெயம் ஒருபோதும் இல்லை. நம்ம ஆட்கள் அப்படி ஆட்டம் எல்லாம் நடக்கும்போது நம்மளை முறைச்சிக்கிட்டு நிற்போம், சாமி ஆடியோ பாரு முறைச்சிக்கிட்டு. எதிரியாக யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் கோபத்தோடு பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்யணும், உனக்குள் இருக்கிற ஆண்டவர் கிரியை செய்யணும். உலகத்தோடு ஒத்துப்போன பழக்கத்தினாலே உனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்குது, என்ன வாழ்றோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படியோ அபூர்வமா வந்து சில பேர் சர்ச்சில் வந்து இருக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நபர், அவருக்கு வண்டியை நான் எடுக்கிறேன், எடுத்துக்கிட்டு அந்த நபர்கிட்ட சொல்றேன், உன் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி உனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, ஆனால் உன்னை குறித்து எனக்கு சந்தோஷம் இல்லை. அந்த நபர் உன்னை கேட்டாங்க, ஏன்? நான் சொன்னேன், நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன சொல்றீங்க? ஆமா, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ என்கிட்ட சிரிச்சு பேசுனதும் நான் உன்கிட்ட சிரிச்சு பேசுனதும் உனக்குள் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு என்ன திருப்பியும் தலையில மண்வாரி போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு நாள் தவறத்தாரேன், ஒன்னில் ஒழுங்கு ஆயிரு, இல்லைன்னா எடுத்து வச்சு ஓடிடு. நினச்சி கூட பார்க்கல அந்த நபர். ஆனால் என்ன அந்த நான் கோபப்படுற நேரத்தில் என்ன நடந்துன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் நான் கோபப்படுற நேரத்தில் அந்த நபருக்கு நல்லா தெரியும், இந்த நபருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இனி விளையாட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நைட்டு தான் எனக்கு தெரியுது அந்த ரெண்டு கள்ளப்பயலுகளும் சேர்ந்து எங்கேயோ போய் குப்பியை மருந்து வாங்கி அடிச்சிருக்கானுங்க. அடித்ததும் ஆவியானவர் எனக்குள்ள வெளிப்பட்டு விட்டார். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் சில பேர் மதிக்கவும் செய்வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. பகுத்தறியக்கூடிய கிருபை பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு தருவார். நீ ஜெபி ஜெபி ஜெபி, கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் இருக்கிறார், பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர், நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நம் ஆண்டவர் உயர்ந்தவர். இன்னைக்கு உனக்குள் இருக்கிறதான ஆவி என்ன செய்யணும், எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். நான் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும்.
யாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு போனாலும் பரவாயில்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடக்கூடாது. ஆமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் நினைச்சிங்களா? ஜெகதா அவங்களுக்கு ஹஸ்பண்ட், காட்டாத்துறை சர்ச்சைக்கு போனாருன்னு அறிஞ்சேன், பயங்கர சந்தோஷம். அதே நேரத்தில் வருத்தம் என்ன தெரியுமா? முட்டி போட்டு ஜபித்ததும் தீர்க்க தரிசனம் சொப்பனங்கள் எல்லாம் பார்த்து வெளிப்பாடெல்லாம் சொன்னது இந்த பாஸ்டர். அவர் இப்போ எங்கே போயிருக்கிறாரு? அங்கே போயிருப்பது எனக்கு சந்தோஷம். ஆமே. அந்த குடும்பத்தில் மாற்றம் வந்திருப்பது சந்தோஷம். ஆமே. எத்தனை வருஷ அழுகை, எத்தனை வருஷ ஜபம். அவர் போனது மட்டும் இல்லை, நீயும் இனி அங்கே தான் போகணும். அதுதான் அதுலேயும் பயங்கர வருத்தம். ஆனால் இந்த மூணு ஜிங்கங்களும் வளர்ந்த ஒரு இடம் போகப்படாது, இங்கே தான் இருக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன் மூணு ஜிங்கம் ஒன்று. ஆமே. அல்லேலூயா. அவிய வந்து அங்கே கட்டப்பட்டுட்டுனா நீங்கள் இனி கட்டின பிறம் இங்கே இருக்கணும். சோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும், அவரையும் இழுத்துட்டு வரக்கூடிய வழிக்கு ஜோம் பண்ணணும். ஆமே. ஆனால் அவரை இப்படி போகிறாருன்னா அதையும் தடுத்துடாதீங்க, நீங்களும் கூட போங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இருதயம் முழுக்க இங்கே இருக்கணும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இங்கே இருந்து ஜபித்ததெல்லாம் யார், விசுவாசிகளும் ஊழியர்களும் பாஸ்டர்மாரும், அந்த வீடு ஃபுல்லாக அந்த ஜபம் தான் நடந்து இத்தனை வருஷம். அந்த ஜபத்தை பரலோகம் கேட்கிறது. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் கிரியை செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஜபம் ஒரு நாளும் வீணாகி போவதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் காட்டின சொப்பனங்கள் தரிசனங்கள் ஒரு நாளும் வீணாகி போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. மோகன்ராஜ் ஐயா மாடு எப்படி நிற்கி குடிச்சுதா சாப்பிடுதா? எனக்கு ஃபோன் போட்டார் மோகன்ராஜ் ஐயா, இப்படி ஒரு மாடு நிற்கி இப்போ தான் விலை பேசி விட்டேன், அது இப்போ தண்ணியும் குடிச்சல, அது சாப்பிடலை, சீரியஸாக கிடக்கு. அவர் வீட்டில் ஒரு நாள் எல்லா நாளும் வீட்டில் தான் தூங்குவார். முதல் முறையாக தொழுவத்தில் தூங்கியிருக்கிறார். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் எதுவும் ஆயிருமோ. எனக்கு ஃபோன் போட்டார், உடனே வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். மாடை பார்த்ததும் எனக்கே பயம் ஆயிட்டு. என்ன பயம்னா, ஆண்டவரே மாடு பேசின விலைக்கு தக்க இருக்கு, ஜோம் பண்ணிட்டு எதுவும் என்ன செய்திடப்படாது, கையை வச்சு ஜோம் பண்ண பிறகு எதுவும் ஆயிடப்படாது. ஆமாம். அது என்ன கண்டிஷனில் நிற்க தெரியுமா? ரெண்டு காலம் இப்படி இப்படி ஆடி ஆடி, ரெண்டு பின்னால் உள்ள காலம் முன்னால் உள்ளது, மூக்கிலிருந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி குடிக்கலை. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன். ஆண்டவரே, அவர் சொன்னார் அது யூரின் போகலை, மோஷன் போகலை, ஒன்றும் போகலை, நேற்று முந்தானத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அப்படி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கவே சரீரத்தில் மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. அந்த தொகையை நான் மனசில் வச்சேன், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு பறிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் சத்துரு பறிக்க விடாமல் இருக்க ஜபத்தில் விழித்திரு, ஜபத்தில் விழித்திரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாற்றத்தை கர்த்தர் தருவார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ உலகத்தான் சொல்ற காரியங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத. ஆமென். உலகத்தான் சொல்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத. நான் ஆராதிக்கிற தேவன், எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில், போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர் கேசவன் புதூர், அவர் அங்கே வர்றவர், அலையமண்டம் சர்ச்சைக்கு. அவர் என்ன பண்ணார்னு, நேற்றுக்கிழமை இங்கே வந்தார், போனவார். அப்போ அவர் இங்கே வந்துட்டு கூட்டம் முடிச்சுக்கிட்டு போகிற நேரம் ஒரு ஜபம் பண்ணார். பாஸ்டர், எனக்கு வண்டியை நான் விற்றேன், ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு, பைசா தரல, அட்வான்ஸ் மட்டும் தந்தாங்க, வண்டியும் கொண்டு போயிட்டாங்க. நான் ஒரு பாவமான சுபாவானபடினால என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு ஜோம் பண்ணார். அவர் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படுகிறத பார்த்தேன். சொன்னேன் தைரியமாக போங்க. அவர் வீட்டுக்கு போனார். நாலாவது நாள் அவருக்கு எதிரியாக இருந்த ஒரு நபர், யாருக்கு, இந்த பிரதருக்கு எதிரியாக இருந்த ஒரு நபர், ரோட்டோரத்தில் இந்த பிரதர் துக்கத்தோடு இருப்பதை பார்த்து, என்ன துக்கத்தோடு இருக்கிற, என்ன ஆச்சு? இவருக்கு பயங்கர சந்தோஷம்,
எதிரி வந்து பேசுறார். ஆமென். அப்ப சொன்னாரா, இப்படி 2 மாசம் ஆச்சு, வண்டியை விற்று 3.5 லட்சம் வரணும், வா போவோம் வண்டியில் யார், நான் அதை ஒன்று பார்க்கட்டு. அங்கே போனால் அந்த பார்ட்டி இந்த ஆளை பார்த்து, இவன் எப்படி இவனை கூட சேர்ந்தான். இப்போ பைசா கொடுக்க முடியாத நிலை மாறி கொடுத்து தான் ஆகணும்னு உள்ள நிலை வருது. ஒரே நாளில் பைசாவை மாறித்து என்ன செய்கிறார், எந்த வழியில் எப்படி கத்தர் கிரியை செய்கிறாருன்னு தெரியாது. நம்முடைய சிந்தனை அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல, கத்தர் கிரியை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் அந்த பிரதர்கிட்ட நான் சொன்னேன், அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சர்ச்சில் வந்து உபவாசம் இருக்க முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக வர்றேன் பாஸ்டர், 3 நாள் இரவு மட்டும் சாப்பிட சொன்னேன். 3 நாளும் ப்ரேயரில் இருக்கும் பொழுது அவர் முதல் நாள் சொன்ன காரியம், பாஸ்டர் வேலைக்கு போகிறேன், ஒரு வேலையும் ஒழுங்காக மாட்டேங்குது, ரொம்ப கடன் பிரச்சனை. நான் சொன்னேன், இது நடக்கலை அது நடக்கலைன்னு ஒன்றும் புலம்ப வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜீ விழுந்தது, சீக்கிரம் வைக்கலாம். சோத்திரம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்திலே நெருக்கமாக பாருங்கள். ஆமென். நான் உங்க நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே, ஹலேலூயா. அவர்கிட்ட நான் முதல்ல இங்கே வந்தார், வெள்ளிக்கிழமை வந்தார், நான் சொன்னேன், இந்த 3 நாளும் உங்களுக்கு என்னெல்லாம் ஜெபிக்கணுமோ அதெல்லாத்தையும் எழுதுங்கன்னு சொன்னேன். இங்கேருந்து நான் சர்ச்சைக்கு போகிற நேரத்தில் அவர் எழுதி வச்சுருந்தார், 8 பாயிண்ட் எழுதியிருந்தார். 8 பாயிண்ட்டையும் பார்த்து 1 மணிக்கு ஆலோசனை கொடுத்தேன். நீங்கள் எழுதியிருப்பதெல்லாம் உலகத்தின் காரியத்தை எழுதியிருக்கிறீர்கள். ஆமாம், எனக்கு இது நடக்கணும், அது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். இந்த காரியத்தை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு 10 தீர்மானம் எடுங்க. ஆமென். ஒழுங்காக சர்ச்சைக்கு வருவேன், கர்த்தருடைய காரியத்தில் இப்படி இருப்பேன், ஜெபத்தில் இப்படி இருப்பேன், வேதம் வாசிக்கிறதுல இப்படி இருப்பேன், ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறதுல இப்படி இருப்பேன். அதை மட்டும் நிறைவேற்றி ஆண்டவரோடு நெருங்கக்கூடிய வழியை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு நண்பனை போல பேசுங்கன்னு சொல்லி எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். முதல் நாள் ஜெபித்தார், நேற்றைக்கு 2வது நாள் ஜெபித்தார், நேற்றைக்கு நைட் என்கிட்ட வந்து சொல்கிறார், பாஸ்டர் எனக்கு ஃபோன் வந்தது பாஸ்டர், பயங்கர சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். என்னன்னு கேட்டேன், பாஸ்டர் எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. ஆமாம், ஒரு அலையிலையோ சொல்லுங்க, எனக்கு என்ன கிடச்சிடுச்சு. அவருக்கு இதுவரை ஒன்றும் கிடைக்கல, ஆனால் தினந்தோறும் 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஒரு வேலை கிடச்சி. அவர் சொல்கிறார், பாஸ்டர் இப்படி நான் சிந்திச்சு பார்க்கவே இல்லை பாஸ்டர், எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை ஆமென், நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தே உண்மையாயின் வருவாய். தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல. ஆமென். வாழ்நாளை எல்லாம் வருத்தத்தோடு ஆமே, வாழ்நாளை எல்லாம் தேவனே வருத்தத்தோடு கழிப்பதுவே, வந்தவர் பாதம் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் ஆமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், வருவாய் தருணம். வல்ல ஆண்டவர், வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அவர் சமூகத்திலே நீ அமர்ந்திருந்தால், நீ காத்திருந்தால் நீ தப்பித்துக் கொள்வாய். உன் குடும்பம் தப்பித்துக் கொள்ளும், உன் பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளும், உன் வாழ்க்கை தப்பித்துக் கொள்ளும், உன் எதிர்காலம் தப்பித்துக் கொள்ளும்.
நீ உனக்கு தானே ஒரு வட்டத்தை போட்டு இப்படி செயல்படணும்னு வசனத்தை கேட்காம ஊழியர் வார்த்தை கேட்காம தேவனுக்கு பயப்படாம இருக்கிற அனுபவத்துல நீ நடந்தால் அவர் அமைதியா இருப்பார். நீ இழுத்துக்கிட்டே நடக்க வேண்டியதுதான். உன் சிந்தைய மாற்று. ஆமே. உன் சிந்தைய மாற்று. அல்லேலூயா. ஒரு நபர் ரொம்ப கட்டில் இருக்கிறார், ரொம்ப கடன் பிரச்சனை. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரை 8 நாள் சர்ச்சில் வந்துருங்க, எல்லாத்தையும் மாற்றிடலாம், கர்த்தர் மாற்றுவார், நானும் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அது வெள்ளி சனி ஞாயிறு வந்திருக்கட்டா? நோ, 8 நாள் ஒன்னால் இருக்க முடியும்னா வா. ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அது கடினம், கடினம்னா கஷ்டப்படு, அது வேலை, எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வா, நானும் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனா எல்லாம் சும்மா கிடைக்குமா உடனே? அல்லேலூயா. எனக்கு நேத்தை பார்த்தீங்கன்னா சில கடைக்காரங்க பிப்ரவரி லாஸ்ட் வரை எல்லாருக்கும் டைம் கொடுத்துருந்தேன், துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க, கிடைக்கும்னு சொல்ல அமௌண்ட் கிடைக்கலையா. அந்த கிரானைட் காரங்க ஹிந்துஸ்ன்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிடலாம். ரொம்ப வேதனை, ஆனாலும் ஒரு தைரியம். என்ன தைரியம்? எனக்கு அவர் இருக்கிறார், நான் துரோகம் ஒன்றும் செய்யலை, நான் காய் வேணும்னு ஏமாத்த ஒன்றும் இல்லை, அவர் தருவார், நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் இடையில ஒரு நபரை எனக்காக சிபாரிசுக்காக விட்டேன் பேசுறதுக்கு. அவர் பேசுனதும் ரொம்ப கொடூரமா பேசின மனுஷன். கடைசியில 25ஆம் தேதி வரை நீட்டி வாங்கிட்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த நிலையிலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தால், நீ கர்த்தரோடு இருந்தால், உண்மையா இருந்தால், உன் இருதயம் அவரோடு சரியா இருந்தா, உனக்கு மேல ஒன்னும் படாது, உன் மேல எதுவும் ஜெயமெடுக்காது. ஏன்னா உன்னை அறிகிறவர் அவர், உன் இருதயத்தை அவர் காண்கிறார், உன் இதயத்தை இருதயத்தை அவர் அறிகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப வெளியில உள்ள பில்லி சூன்யம், மந்திரவாதம் இதெல்லாம் கேட்டோம், ஆனா சபைக்குள்ளாலேயே பில்லி சூன்யம் பண்றவங்க உண்டு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் எடுங்க. 1 சாமுவேல் 15:23, 360வது பக்கம். சேர்ந்து வாசிப்போம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? ரெண்டகம் பண்ணுதல். சத்தமா சொல்லுங்க. பில்லிசூனிய பாவம் ரெண்டகம் பண்ணுதல் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டகம் பண்றது, ரெண்டகம் ரஜு, ரெண்டகம் தெரியாது, உண்மையை சொல்லிட்டார் சாரதாமா. ரெண்டகம் தெரியாது, யார்கிட்ட கேட்கலாம்? வேற சோத்திரம். ரெண்டகம், ரெண்டகம் பண்ணுறதுன்னா எனக்கிட்ட பாஸ்டர் ப்ரைஸ் லார்ட், கத்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அந்த பக்கம் போயிட்டு என்னத்துக்கு தான் நடிச்சுட்டு நடக்கானோ, இதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்குமா? திடீர்னு நான் வந்துட்டா பாஸ்டர் இங்கே வந்தீங்க, இதுதான் என்னது, இதுதான் என்னது? ரெண்டகம், அதான் சொல்லப்படுது. ரெண்டகம் பில்லிசூனிய பாவம். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள பில்லிசூனியம் வைக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள பில்லிசூன்யம், எனக்கு தெரிந்தே பில்லிசூன்யம் வைக்கிறவர்கள் உண்டு. நேரில் பார்க்கும்போ உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை தெரியும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் கேட்டது ரெண்டகம் பண்றவங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்க ஒருவேளை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி உள்ளவங்க சும்மா இருக்க கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்க ரெண்டகம் பண்றதை கேட்கல, ரெண்டகம் பண்ற ஆட்கள் நம்ம இடத்துல உண்டு அப்படி எனக்கு தெரியும். வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இப்படி எல்லாம் பில்லி சூனியம் வச்சுக்கிட்டு இருந்தா சபை என்னைக்கு வளரும்? எல்லாரும் பில்லி சூன்யம் பண்ணுதே, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க பில்லி சூன்யம் தானே பண்ணுதே? உண்மையே சொல்றேன், அது மற்றவன் பண்ற மந்திரவாதத்தை விட இந்த பில்லி சூன்யம் தான் ஒன்றும் வளர விடாது. ஆமா, கொஞ்சம் உயர்ந்துட்டா போதும், யாரை வச்சங்கிலும் பிடிச்சி இழுத்து அங்கே போடணும். கொஞ்சம் உயர்ந்துட்டா போதும், விட்டப்படாது. எப்படியாவது எப்படி ஆள் மறைவா இருந்தாலாவது எவனையாவது விட்டங்கிலும் கீழே இழுத்து போடணும். பில்லி சூன்யம், வெளியில இருக்கிற பில்லி சூன்யத்தை விட இந்த பில்லி சூன்யம் தான் கொடுமையானது. இன்னைக்கு இந்த கிரியை மாறுவதாக. ஆமே. நான் என்ன பரிசுத்தமா பார்க்கணும்ப்பா, என்ன உத்தமமாக பார்க்கணும் ஆண்டவரே. ரெண்டகம் பண்ணுறது வேண்டாம். சிலர் ஆலயம் எடுப்பதற்காக நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க, மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா செயல்பட ஆரம்பிப்பாங்க. எப்படி வீழ்த்தலாம், எப்படி வீழ்த்தலாம், நல்ல கவனமாக இருக்கணும். நீ ஜபத்தில் இருந்தால் உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் காண்பித்து நான் முடிக்க போகிறேன். ஏன் சூனியம், ஏன் ரெண்டகம் பண்ணுதல், ஏன் மந்திரவாதம்? ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தானியேல் 2:23. 1029 எடுங்க. தானியேல் 2:23 சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னார். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. ஆமே. ஒரு அலுவலிய சொல்லுங்க, அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். என் ஆவி கலங்கி இருக்கிறது. யாருக்கு ஆவியெல்லாம் கலங்குதோ அவர்கள் எல்லாரும் ரெண்டகம் பண்ணுவார்கள், அவர்கள் பில்லி சூன்யம் செய்வார்கள், அவர்கள் மந்திரவாதத்தை தேடுவார்கள், சூன்யக்காரர்களை தேடுவார்கள், இல்லைனா ரெண்டகம் பண்ணுவார்கள். ஆவி கலங்காம இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஆட்களுக்கு ஆவி கலங்கிட்டுனா, ஆவி கலங்கினதுன்னு அர்த்தம் என்ன? நார்மலா இருக்கிற நம்ம பேய் போல சில நேரம் மாறிடுவோம். நார்மலா இருக்கிற நம்ம ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து உலகத்தான விட மோசமா மாறிடுவோம். இந்த ஆவி கலங்கும் பொழுதுதான் ரெண்டகம் பண்ற வேலையெல்லாம் நடக்கும். புரிந்தவர்கள் ஒரு அல்லலிய சொல்லுங்க. புரிந்தாலும் புரியாதது போல இருக்கிறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு கிருபை பெற்றவர்கள். ஆமே. இன்னைக்கு ரெண்டகம் பண்றத நிறுத்து. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆவி கலங்குனா நீ கத்தரிடத்துல போய் உன் ஆவியை சரி பண்ணு, ரெண்டகம் பண்ணாத. ஆமே. பில்லி சூன்யம் பண்ணாத, மந்திரவாதம் செய்யாத. ரெண்டகம் பண்றது அதை விட பெரிய துரோகம். அடி மேல அடி வந்துகிட்டே இருக்கும், விழுகை மேல விழுகை வந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நான் பண்ற வேலையெல்லாம் ஜெயமா நடக்கணும். நீ உடைச்சிக்கிட்டு இருக்கிற உன் குடும்பத்தை உடைக்கிற, உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மேன்மையான காரியங்களை உடைக்கிற. இன்னைக்கு இந்த ரெண்டகம் பண்றதுல இருந்து நீ வெளியே வரணும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூய சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூய சொல்லுங்க. இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த ரெண்டகம் பண்ற பாவத்திலிருந்து வெளியே வரணும். நான் பில்லி சூன்யம், மந்திரவாதம், இந்த காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். நான் அப்படிப்பட்ட வலையிலே சிக்கக்கூடாது. ஆமென். நீ கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், நீ தேவனுக்குள் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் ஒரு வீட்டிற்கு வீடு சந்திக்க போனார். அவர் வீட்டுக்கு பிரேயர் பண்ண போகும்போது அந்த வீட்டில் உள்ள அம்மா பாஸ்டருக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. நான் எங்கே போனாலும் எனக்கு காபி கிடைக்கும்.
அதுபோல அந்த பாஸ்டருக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ் பக்கத்தில் இருக்கு. பாஸ்டர் வந்து ஜூஸ் எடுக்க போற நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், அதை எடுத்து என்ன செய்யாத, குடிக்காத, அப்படியே வச்சுட்டார். திருப்பியும் அவர் பேசி பேசி தாகம் வந்து அவர் அறியாம கப்பு அதில் கை போவோம், உடனே ஆவியானவர் சொல்வார், அதை குடிக்காத. இந்த ஜூஸை கொடுத்த அந்த வீட்டில் உள்ள அம்மா ரெண்டு தடவை கையை வச்சார், எடுத்தார், குடிச்சார் இல்லை. மூணாவது முறை எடுப்பார் எடுப்பார்னு பார்த்தா எடுக்கலை. இந்த அம்மாவே சொல்லுது, பாஸ்டர் உங்களுக்கு குடிக்க நான் ஜூஸ் தந்தேன், நீங்கள் குடிக்கவே இல்லை, வருத்தமாக இருக்குது, நீங்கள் குடித்தா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். விசுவாசி பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு தொல்லைய பொறுக்காம கப்பை அப்படி எடுத்தாங்க. எடுத்து கையெடுத்து குடிக்க போன நேரத்தில் என்னது நடந்துன்னு தெரியல, யாரோ தட்டி விட்டாங்க, கப்பு கீழே விழுந்து உடஞ்சிச்சு. கப்பு கீழே விழுந்து உடஞ்சதுதான் உண்டு, அந்த பொம்புள்ள பாஸ்டருக்கு காலில் வந்து விழுந்தது, என்னை மன்னிச்சிடுங்க பாஸ்டர், நான் உங்களை வசியம் பண்ணுவதற்கு ஜூஸ்லெஸ் வேலை வைத்திருந்தேன், உங்களை வசியம் பண்ணி என் கைக்குள்ளே வச்சு உங்களை ஆட்டுறதுக்கு. யாரை நம்புறது? மன்னிப்பு கேட்டா ஆவியானவர் என் போதகரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்குள்ள அவர் இருக்கணும். யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நீ உறவினர் வீட்டுக்கு போகலாம், குடும்பத்துக்கு வீட்டுக்கு போகலாம், நண்பர்களோட பழகலாம், உன் பழக்கம் கவனமாக இருக்கணும். கடையில் இருந்து பைசா கொடுத்து ஜூஸை வாங்கி இலவசமாக கிடைக்கிற இடத்துல கவனமாக குடி. ஆமே ஒரு அலிலியோ சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அலிலியோ சொல்லுங்க. உனக்குள் ஆவியானவர் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. மந்திரவாதம், பில்லி சூனியம் எதுவும் ஜெயம் எடுக்கவதில்லை. வசியம் செய்வது எதுவும் ஜெயம் எடுப்பதில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹாலேலூயா. இன்னைக்கு உன்னை இருண்ட நாட்கள் வெளிச்சமாய் மாறட்டும். கர்த்தருக்குள் மகிமையாய் பிரகாசி, கர்த்தருக்குள் பலனாய் நில்லு. யாரையும் நம்ப முடியாது. உன் வளர்ச்சி யாருக்கும் பிடிக்காது, உன் சந்தோஷம் யாருக்கும் பிடிக்காது. கவனமாயிரு. எல்லாட்டையும் போய் எல்லாம் சொல்லாத, அவர்கிட்ட மட்டும் சொல்லு, அவர் நடத்துவார். உன் குடும்பத்தின் அருமை பெருமைகளை சொக்காரங்க தான், அறிவக்காரங்க தான், நெருங்கினவங்க தான். நோ, ஹல்லேலூயா. ஒரு சிஎஸ் சபைக்கு போகிறதான ஒரு நபர், அந்த வீட்டுக்கு ஒரு போதகர் ஜெபிக்க திடீர்னு போனார். வீட்டில் போனால் அந்த நபருக்கு மகள் பிசாசினால் ஆடுகிறாள். பிசாசு ஆடி சொல்லுது, இந்த வீட்டில் ஏழு இடத்துல தகடு வச்சுருக்கிறாங்க, வச்சது யாரும் இல்லை, அந்த பிள்ளைக்கு அப்பா சர்ச்சைக்கு போகிறவர் தான். ஆமாம், எத்தனை இடத்துல வச்சுருக்கு? ஏழு இடத்துல. அவர்கிட்ட கேட்டால் ஏன் வச்சேன்னு கேட்டாஹா, அது வச்ச ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாங்க, வச்சேன், ஜெபித்து தான் என்ன செய்தேன், எப்படி வைத்தேன், ஏழு இடத்துல. அதை எடுத்த பிறகு தான் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. ஆண்டவரோடு இரு, கர்த்தரோடு இரு, அவர் உன்னோடு இருப்பார். எல்லாரும் முழங்கால் போடுவோமா? உனக்குள்ளே அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். கேட்ட வசனத்தை கீழே விட்டுறாதீங்க. எல்லாரும் ஜெபிப்போம். ஷாபா ரகா தானா துராபா ஷாந்தாலா துடாபா கத் ரிபாபாபா ரபாலா தர ஹதுனா ரதிமானா தர ஹந்துனா ரபா ரபா ஷாபா பாபா ரபா இயேசுவே. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வல்லம 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 வெளிப்பட வேண்டும். தேவ வல்லம வெளிப்படணும், தேவ வல்லம வெளிப்படணும், தேவ கிருப வெளிப்படணும், தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். எல்லாரும் எல்லாரும் ஜெபிங்க. நான் எத்தனையோ மகிமையான அனுபவங்களை இழந்திருக்கிறேன் பாஹா, உனக்கு ஆவியானவர் காண்பிக்கிற எத்தனையோ மகிமையான அனுபவத்தை இழந்திருக்கிறாய், எத்தனையோ மகிமையான காரியத்தை நீ இழந்திருக்கிறாய். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில்
நீ எத்தனை நேர் நாள் பார்த்தாய், எவ்வளவு நாள் ஜாதகம் பார்த்தாய், உலக மனுஷனுடைய பழக்க வழக்கங்களுக்குள் உன்னை ஈடுபடுத்தினாய், வெளியவா அவைகளிலிருந்து, வெளியவா அவைகளிலிருந்து, வெளியவா. வீட்டின் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? தேவ ஆவியில், ஆவியில், ஆவியில, ஆவியில விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஷபரபல தரகதன துடபரபல தரகதன எல்லாரு கரங்களை தட்டி, எல்லாரும் வாய் திறந்து சப்தம் எழும்பட்டும், ஸ்தோத்திர சப்தம் எழும்பட்டும். விடு, விடு, விடு பிசாசு. ஜனத்தினுடைய வாழ்க்கைய நீ கை வைக்க முடியாது, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கை வைக்க முடியாது. கத்தரால் முத்திரையிடப்படுகிறார்கள், கத்தரால் முத்திரையிடப்படுகிறார்கள், கத்தரால் முத்திரையிடப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தருணை நிறைக்க விரும்புகிறார், தேவ வல்லமையினாலே கர்த்தருணை நிறைக்க விரும்புகிறார், தேவ கிருபையினாலே கர்த்தருணை நிறைக்க விரும்புகிறார். வல்லம, 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 இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி துதிங்க, துதிங்க ஜீவனோடு பலத்தோடு. Hallelujah, hallelujah, hallelujah. Nandi endru solugirom nada, navale thudikkirom nada, umakku nandi endru சொல்லுங்க, சொல்லுங்க. நாவால துதிக்கிறோம் நாதா, நந்தி ஏசு ராஜா, ஆமே. நந்தி ஏசு ராஜா, நந்தி ஏசு ராஜா, ஆமே. நந்தி ஏசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை எத்தனை பேர் சொல்றீங்க? வார்த்தை என்ற தேவனே, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை, ஹல்லேலூயா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா, உமக்கு நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, உமக்கு நன்றி ஏசு ராஜா. எல்லார் கரங்களை தட்டி ஏசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் அதிசயம் செய்தீரே நந்தி ராஜா. நந்தி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தேவனே. நந்தி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆமே. நந்தி ஏசு ராஜா, நந்தி ஏசு ராஜா, ராஜா. கடந்த நாள்
நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா ஓ புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா ஆமென் வார்த்தை என்ற மன்னாவை ஆமென் 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 வார்த்தை என்ற மன்னா ஒரு மீசை கூட சொல்லுங்க வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை ஆமென் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா நன்றி ஏசு ராஜா 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 சபர பலக தரக தனக ரிபா பாபா ரகதன துட பல பல கபர பல 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 சபர பல பல நிபர பல பல இங்கதன துட பல பல கபர பல பல சபர பல 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 நிபர பல பல நிபர பல பல கபதி இங்கத ராகதன தோர பல பல சபர பல பல நிபர பல பல இங்க பாக்க தன தன பல சபர பல அக்னி தேவ பிள்ளைகள் மேல பரலோக அக்னி தேவ பிள்ளைகள் மேல பரலோக அக்னி வாஞ்சிக்கிற ஜனத்தின் மேல உன்னத அக்னி இயேசுவின் நாமத்தினால் பலன் இந்த காலை வேளையிலே பலன் 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 சிலரோடு ஆவியானவர் பிரத்யட்சமாக பேசி இருக்கிறார் நீ இழந்து போன கிருபை இழந்து போன வரம் இழந்து போன மகிமை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள உன்னோடு பேசியிருக்கிறார் சிலருக்கு தேவனுடைய வல்லமை மறந்து போய்விட்டது அதை உணர்த்துவதற்காக சிலரோடு பேசியிருக்கிறார் உன் வாழ்க்கையில சத்துரு கை வைக்கவே கூடாது அந்நிய ஆவிகள் கை வைக்க கூடாது விக்கிரக வல்லமைகள் ஜெயமெடுக்க கூடாது இன்றைக்கு ஒரு பாதுகாவலை கர்த்தர் போட்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என் குற்றங்களை எனக்கு உணர்த்தினார் என் தவறுகளை எனக்கு உணர்த்தினார் அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி என்னை காண்பவரே என்னை காப்பவரே எல்லாரும் சொல்லுங்க என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி ஆமென் நான் நடப்பதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே
என்னை காண்பவரே தினம் காப்பவரே பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த நாளில் பிள்ளைகளோடு பேசினேன் உம்முடைய வார்த்தை எங்களோடு வெளிப்பட்டது பிள்ளை சூனியத்தின் ஆழங்களை உணர எங்களை நாங்கள் கர்த்தருடைய பலத்தினால் பலப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசினேன் உங்க நாம மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா வாருமையா போதகரே வந்த மீடம் தங்கீரும் சேருமையா பந்திலே சேருமையா பந்த ஒரு விசை கூட வாருமையா போதகரே வந்த மீடம் தங்கீரும் சேருமையா பந்திலே சேருமை வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க தூயாவியானவரே சபர பலதரகதன துடரதர இகதன துடபர பௌட பர 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 பஷதரகதரகத எல்லாரும் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும் ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க இயேசுவேரபலதரகதனதுடரதரமஷபபபரியந்தநாதுநமனபௌடபரபரபரகதரதுடரதரமஷகதனதுலபகதனதுடரதர அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை மோளு உள்ளத்தோடு ஆராதிப்பே மோளு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆமென் ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆமென் எல்லோரும் நம்மை அவர் கண்டிருக்கிறார் என்னை கண்டீரே ராஜா நந்தி ராஜா
உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிங்கப்பா. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அந்த பாக்கியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவநாம மகிமைப்பட உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை பலப்படுத்தும், வழி நடத்தும், தாங்கிக் கொள்ளும், எத்தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் நிச்சயருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றைக்கும் ஒவ்வொருடன் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our address: Pastor J.M. Plemon Morris, South India Full Gospel Church, Pottavilai, Pioneer Street, Azhagiya Mandapam, Mulagumoodu Post, Kanyakumari District, Tamil Nadu. Pin code 629167.